கனவு காணுங்கள் கண்டியூட்டி ஹைபோதசிஸ் தியரி இந்த கோட்பாட்டின்படி பெரும்பாலான கனவுகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதன் தொடர்ச்சியா தான் இருக்குமா உதாரணம் சொல்லணும்னா ஒரு நாளின் பெரும்பகுதியை நீங்க உங்க ஆபீஸ்ல செலவழிச்சா உங்களுக்கு நிறைய டெஸ்க் சார்ந்த கனவுகளா வருமா உங்களுடைய பகல் பொழுதின் எண்ணங்களும் செயல்களும் ஒருவேளை உங்களுக்கு பிளே கிரவுண்ட்ல இருந்தா உங்க கனவுகளும் அதை தான் இருக்குமா ஆனா சில நேரங்கள்ல உங்க பகல் பொழுதுக்கு தொடர்பில்லாத எதிர்மறையான கனவுகளும் வர்றதுண்டு அதெல்லாமே நம்முடைய அன்றாட கவலைகள் மற்றும் பயம் பற்றியது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் நம்ம கனவுகள் நம்ம எண்ணங்களையும் கவலைகளையும் அடையாளப்படுத்த மட்டும் இல்ல அது நமக்கு புதுவிதமான வழிகளை காட்டுறதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கனவுகளின் மூலமா நமக்கு கிடைச்சதுதானே புதிய சிந்தனைகள் புதிய தீர்வுகளும் கூட கனவுகள் மூலமா கிடைக்க வாய்ப்பிருக்கு அதனால நம்முடைய தூக்கத்துக்கும் கனவுக்கும் மட்டும் இல்ல எண்ணத்துக்கும் தினசரி நாம செய்யக்கூடிய செயல்களுக்கும் உணர்வுகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம கனவுகளுக்கும் கூட தொடர்பு இருக்கத்தான் செய்யுது ஒரு பரிசோதனையில ரொம்பவும் இனிமையான வாசனைய தன்னுடைய படுக்கை அறையில பயன்படுத்திய நபர்கள் ரொம்பவும் நேர்மறையான கனவுகளை கண்டாங்களாம் உங்களுக்கும் இனிமையான கனவு வரணும்னா நீங்க விரும்பக்கூடிய ஒரு வாசனைய இன்ஃபியூசர் மூலமா ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு அந்த அறையில தூங்க போங்க நம்மள சில பேரு முதுகு பக்கம் முழுவதுமா படுக்கையில இருக்கும்படி படுப்போம் உங்களுடைய நாக்கு மற்றும் தொண்டையில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்கள் இதனால பின்னோக்கி விழுந்து உங்க சுவாச சுவாசப்பாதையை தடுக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி படுக்கிறத நீங்க தடுக்கணும்னு சொல்லுது இந்த புத்தகம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு நேரத்தை தூங்கியே கழிக்கிறான் அப்படின்னு நாம சொன்னாலும் அந்த தூக்கம் சரியான நிலையில தான் கையாளப்படுதா அப்படிங்கறதையும் கவனிச்சு பாக்கணும் தூக்கத்திற்கு தூக்கலான முக்கியத்துவம் நீங்க ஒரு முக்கியமான நாளையோ இல்லனா அந்த நாள்ல நடக்க போற தேர்வு இல்லனா நேர்காணலையோ சந்திக்க தயாராகும்போது அதுக்கு தேவையான அதிக தகவல்களை நீங்க திரட்டுறதுக்காக அதுக்கு முன்னாடி நாள் நைட் அதிக நேரத்தை செலவழிப்போம் அதை நீங்க விரும்பி செஞ்சாலுமே கூட அது உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லுது இந்த புக் இப்படிலாம் இல்லாம குறிச்ச நேரத்துல மட்டுமே நீங்க தயாராகி சரியான தூக்கத்தை தூங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க முழிச்சுக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி நாள் நீங்க கத்துக்கிட்ட எல்லாமே நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்முடைய சமூகத்துல தூக்கம் பெரும்பாலும் சோம்பலின் வடிவமாவே பார்க்கப்படுது நூத்து கணக்கான சோதனைகள் மிக குறைவான தூக்கத்தையும் அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பட்டியல் போடுது அதனால நீங்க சரியா தூங்குறத உங்க தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியா மாத்தி வச்சுக்கிறது நல்லது இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை சிறப்பு தன்மைகளுடன் செய்யப்பட்ட ஆய்வுகள் பொதுமக்களின் பங்கேற்பு சோதனைகள் இது மட்டும் இல்லாம கனவு அறிக்கைகளின் அடிப்படையில நைட் ஸ்கூல் தூங்கும் மூளை பத்தின பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது நீங்க எப்படி இறந்த நேரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சக்தி வாய்ந்த உதவி குறிப்புகளை இந்த புக் உங்களுக்கு வழங்குது உங்க தூக்கத்தின் போது தகவல்களை எப்படி கத்துக்கிறது ஆறு நிமிட தூக்கத்தின் ஆக்கப்பூர்வமான திறன் என்ன உங்க கனவுகள் உண்மையில எதை குறிக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் நீங்க இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன தூக்கமின்மை கூட உங்க ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறத இந்த புத்தகம் விளக்கி சொல்லுது காணாமல் போன நாட்கள்ல மூன்று நூறு பகுதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையின் சிறந்த இரவு தூக்கத்தை பெறவும் இந்த புக் பலருக்கும் உதவக்கூடியது உறக்கத்தை பத்தின முக்கியத்துவத்தை உணர்ந்து சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ நினைக்கிற எல்லாரும் படிக்க வேண்டிய புக் இது